ராஜ வாணிஜம் சோழ வந்ததுலேருந்து இங்கே ஏதாவது விசேஷம்னா அவர் துணை செயலாளராக இருக்காரு. அப்படி இருந்தாலும் கூட எந்த விஷயம் சொன்னாலும் கூட ஒரு நிகழ்ச்சியில அந்த இடத்துல வந்து கரெக்டாக சேர்ந்துருவாரு. அவருடைய சிரமங்கள் தடைகள் தூரம் துறைகூரம் அப்படின்லாம் பார்க்கறதில்லை. நம்ம சன்மார்க்க கூட்டம் அப்படின்னு சொன்னா தவறாம அமைவாரு. அவர் ஒரு ஆசிரியர் தற்பொழுது மற்ற யோகிகளுக்கும் வள்ளல் பெருமாளுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவங்க என்ன அந்த வள்ளல் பெருமாள் பற்றி சொல்றாங்க அப்படின்னா ஆயிரம் விளக்கங்கள் மற்ற யோகிகளுக்கும் இவருக்கும் சொல்றாங்க. இது இறைவனாக அவதாரம் செஞ்சவர் அப்படி ஒரு பெரிய நம்ம அது என்ன வித்தியாசம் அவங்கள இவர் எப்படி சிறந்தவருங்கிறத கேட்க அந்த உடனே சொல்லி கேட்கிறேன். அரக்கரஞ்சோதி அரக்கரஞ்சோதி கைப்பரங்கருணை அரக்கரஞ்சோதி அனைத்து அரக்கரஞ்சோதிகளையும் வணங்கி கொண்டிருந்தேன். மற்ற யோகிகளுக்கும் பெருமானாருக்கும் என்ன வேறுபாடு என்பதை விட்டுக் கொண்டு சொன்னார்கள். சில நாட்களுக்கு முன்பு ராமாயணத்தை பற்றி ஒரு சொற்பொழிவு சொல்கிறதுக்காக என்னை அழைத்திருந்தார்கள். அப்போது நான் அங்கே பேசும் பொழுது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், 5000 ஆண்டுகளுக்கு முன்னே வல்லாண்டவர்கள் பூட்டிய மூட்டை இன்னும் யாரும் திறக்கவே இல்லை என்று சொன்னார்கள். அதைத்தான் நான் இங்கே சொல்லப் போகிறேன் என்று சொல்லி இந்த ஆன்மா என்ற ஒரு கூறானது அருட்பெருஞ்சோதியாக அந்த பேரொழியிலிருந்து விலகி நிற்க நின்றது. அப்படி அந்த நின்ற அந்த பேரொழி அந்த ஆன்மா என்ற கூறானது நான்கு விதமான சிந்தனைகளோடு நான்கு வேதங்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த நான்கு விதமான சிந்தனைகளோடு குழம்பி போய் நின்ற நிலையிலே ஐம்புல வேடன் அதுதான் அந்த குகழ் என்ற ஒரு தத்துவம். இந்த ஐம்புல வேடன் என்ற ஒன்று அந்த ஐம்பொறிகளாலே கலங்கி நிற்கின்ற அந்த நிலையில் நிலையின் போது ஐயா அவர்கள் சொன்னது போல எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்கின்ற அந்த ஆறாவது மனம் ஆறாவது அறிவு அதன் குரங்கு ஆறாவது அறிவு தான் குரங்காக அங்கே உபயோகம் செய்யப்படுகின்றது. ஏனென்றால் குரங்கு இப்படியாக நம்ம எதைப்படுத்திக்கிறோம். நான் பகுத்தறிவாளன் என்று சொல்கின்ற அன்பன் கடவுள் இல்லை என்று சொல்கின்றார். ஆன்மீகவாதிகளாகிய நாம் கடவுள் இருக்கின்றார் என்று சொல்கின்றோம். இப்படி எல்லாம் சொல்வது உண்மையா பொய்யா என்று ஒரு விவாதம் எல்லாம் நடத்திக்கொண்டே இருக்கின்றோம். இதுதான் ஆறாவது அறிவினுடைய நிலை. ஏன்னா எதுவும் உண்மைதான் எதுவும் உண்மை இல்லை பொய் தான். ஏனென்றால் கடவுளை உண்மை என்ற ஒரு வட்டத்துக்குள்ள நீங்க அடைச்சிட்டீங்கன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. கடவுள் இல்லை என்ற பொய் என்ற வட்டத்துக்குள்ள நீங்க அடைச்சிட்டோம்னா அதுவும் உண்மையாக இருக்க முடியாது. எனவே எந்த ஒரு வட்டத்திற்குள்ள அடைபடாதவர் தான் கடவுள். அதனால உண்மை என்பதும் உண்மைதான் பொய் என்பதும் உண்மைதான் உண்மை என்பதும் பொய் தான் பொய் என்பதும் பொய் தான். இதையெல்லாம் போட்டு குழப்பதான் அந்த குரங்கு இப்படியாக இருக்கிற ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவு என்ன செய்கின்றது என்றால் 7 கடலை தாண்டி போகின்றது. அது 7வது நிலை. அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கே இறுதியிலே தனிமையிலே அடைபட்டு இருக்கின்ற அந்த ஆன்மாவானது அந்த பேரொழியோடு ஐக்கியமாக இருந்தது அந்த ராமாயணம் சொல்லுகின்ற ஒரு கதை. அதை மறைமுறையா சொல்லிட்டு போயிட்டான். 5000 ஆண்டுகளாக இதை எல்லாம் பிரசங்கம் பண்றவங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா ராமன் கடலுக்கு காலம் கட்டினா அதுக்கு பெரிய சர்ச்சையை நடந்துட்டு கட்டினாரா ஒருத்தன் கட்டளை ஒருத்தன் இதெல்லாம் சொல்லிட்டு அது கட்டினாரா கட்டளைங்கிறதெல்லாம் வேண்டாம் இருந்தாரா இல்லை என்பதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ஒரு உருவகம் உருவகமாக சொல்லி பல அறிஞர் பல பல மகான்கள் எல்லாம் சொல்லி சென்றவைகளை பெருமானார் தெளிவாக நம்மை போன்ற சாதாரண பாமரர்களும் உணர்கின்ற வகையிலே எளிமையாக தன்னுடைய 6 திருமுறைகளில் சொல்லியிருக்கின்றார். அந்த 6 திருமுறைகளினுடைய சாரமாக அருட்பெருஞ்சோதி அகவலை கொடுத்திருக்கின்றார். ஐயா அவர்கள் சொன்னது போல அகவல் மட்டும் படித்தா போதும். ஆனா நாம் எல்லாம் என்ன செய்யறோம்னா அகவல் படியுங்கள் நல்ல தகவல் வரும். நம்முடைய சன்மார்க்க கூட்டங்களில் தவறாமல் சொல்ல அகவல் படியுங்கள் நல்ல தகவல் வரும். எப்ப வரும்?
சுண்ணாம்பை ஊற வைக்கும் போது தல தலை கொதிச்சு அப்படியே குழம்பு பால் மாதிரி வருது. கொஞ்ச நேரம் எடுத்து தெளிச்சு மேல தெளிவா நிக்க, மேல தெளிவு கீழே குழப்பம். அப்படி குழப்பத்தை கீழே விட்டுட்டு மேல தெளிஞ்சு போனாத்தான் ஆறாவது அறிவுக்கு போக முடியும், ஏழாம் அறிவுக்கு போக முடியும், ஏழாம் நிலை. அப்புறம் வந்து அவியா சொன்னது போல 8, 9, 10, 11 படி ஏறிட்டே போகலாம். இன்னும் நாம முதல் படியிலே நிக்கிறோம். அந்த ஐம்பொறிகளுக்கு அடங்கி போயிருக்கிறான். சன்மார்க்கியர்கள் கூட சன்மார்க்க சொற்பொழிவை கேட்பதில்லை. இந்திரிய ஒழுக்கம், தரண ஒழுக்கம் எல்லாத்தையும் இதை பற்றி படிக்கிறான். ஆனா நம்ம கிட்ட இந்திரிய ஒழுக்கம் கிடையாது, தரண ஒழுக்கம் கிடையாது. சொல்வதை கேட்ட ஐயாவர்களுக்கு அருமையான ஒரு சில சொன்னாங்க. நான் அதை படிக்கல, அந்த அந்த செய்தித்தாளை பார்க்கவில்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த மேல அந்த பேப்பரை தேடி பார்த்து நம்ம படிக்கணும். உலக வாழ்வில் எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒரு ஆங்கிலம் எழுதுகிறான், இந்த வனத்தின் அடர்வு. நான் கூட அது 9வது பாட்டை படித்த உடனே உடனே எழுதினேன் தமிழில். மனத்தின் அடர்வு மனப்பும் எந்த கண்ணையும் கருத்தையும் கவர்வதும் உண்மைதான். ஆயினும் அதிகம் எனது கடமைகள். நான் துயிலும் முன்னர் உலதோர் பயணம், நான் துயிலும் முன்னர் உலதோர் பயணம் எழுதி வச்சேன். இப்படி நாம் சொல்லிக்கிட்டு இருக்க கடமை கடமை இருக்கு இருக்குன்னு போட்டு இருக்கு. எதை என்ன கடமை இருக்கு உங்களுக்கு? எதை உங்களால் செய்ய முடியும்? உங்களால் செய்வது என்ன இருக்கு இந்த உலகத்தில்? நீங்கள் போன பின்னாடி இந்த உலகம் இல்லாத இல்லையா, இல்லாமல் போய்விடுமா, அல்லது உங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் இல்லாமல் இருந்ததா? என்ன தகவல் அதிலே வருகின்றது?
என்று நான் பார்க்கும் பொழுது முதலிலே ஜோதிமயமான அந்த பேரொழியிலே எல்லாம் தோன்றுவது போல எல்லாம் அதுல தான் உடலும் போகுது. இரவா பொருளில் என்பது என்ன? இந்த உடலோடு அப்படியே நம்ம இங்க இருக்கிறதா இருப்பதா? அப்படியே இருந்தா அந்த உடம்பு முழுவதும் தாங்குமா? நமக்கு முன்னாடி பிறந்தவர்கள், நமக்கு பின்பு பிறக்க போகின்றவர்கள், இந்த அனைவரும் இந்த உலகத்தில் அப்படியே உயிரோடு இருந்தால் இந்த உடலோடு நிற்பதற்கு கூட இல்லை. ஒருவர் மேல ஒருவர் நின்றால் கூட மேலே போயிடலாம், ஆணகத்துக்கே போயிடலாம், அந்த இறைவனே போய் கையை காலப்பட்டு இழுத்தலாம், அவ்வளவு இடத்துல வந்துடும். அப்ப மரங்களா பெருவாழ்வு என்பது என்ன? அதை முன்னாடி உள்ள மகான்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மனிதனுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. விரைந்த ஆயுள் என்பது எப்படி என்றால் மறுவுடல் என்ற இப்பொழுது உள்ள நமது உடல், இந்த உடல் போன்ற என்று தூள உடல் என்று ஒரு ஆவி உடல் வாழ்க்கை. அதெல்லாம் என்ன சொல்றாங்க, கெட்ட ஆவி இருக்கு, நல்லா இருக்கு, பயப்படுத்திக்கலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆவி வாழ்வு. அதற்கு பின்பு மேலும் அந்த நிறைவடை என்ற பொழுது ஒளி உடலாக அந்த ஆவி மாறும். இதற்கு அது பல பிறவிகள் பறந்து பறந்து அதை இளைஞன நிலையும் தாண்டி போவது. அதாவது ஒன்றுவது, நான் ஒன்று, நீ
அவர்கள் ஒன்றாகிறது. அந்த ஒன்றம் என்ற நினைப்பாற்றப்படும் பொழுது